எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டா காலை உணவா சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல எக்கு சேர்த்து செய்ய போறோம். ரொம்ப அருமையான காலை உணவு. நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணி ஆல் அன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க, இது ஹெல்த்தியான டிஷ்ஷு, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு சக்கரவள்ளி கிழங்கும் ஒரு பாதி மரவள்ளி கிழங்கும் எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு ரெடியாக எடுத்துட்டு வந்துட்டேன். இதை நம்ம தோல் உரித்து நம்ம வந்து எல்லாமே மேஷ் பண்ணிக்க போகிறோம். அதாவது மிக்சியில் தான் நம்ம மேஷ் பண்ணிக்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு நம்ம வந்து சேர்த்து நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் சக்கரவள்ளி கிழங்குலையும் செய்யலாம், ஆனால் மரவள்ளி கிழங்கும் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல மொறுமுறுன்னு இருக்கும். இப்போ மிக்சி ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் பல்ஸ் மோடில் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் அரைக்கும்போது மாவாட்டம் இந்த மாதிரி வரும், நல்லா வெள்ளையாக அந்த மாதிரி வரும். நம்ம வந்து கொஞ்சம் பல்ஸ் மோடில் கொஞ்சம் மிக்சி சுற்றுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு தேவை. இதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போதுமான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்ட போதும், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து உருண்டையாக உருட்டிட்டு கொஞ்சமாக வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மாவு, அதாவது நான் புழுங்கல் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது. ஸோ அதனால் புழுங்கல் அரிசி மாவு சும்மா கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு உருண்டை உருட்டுறதுக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சோள மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமுக்கிறதுக்கு வந்து அந்த உருட்டுறதுக்கு கொஞ்சம் வேணும். மாவு மேலே தடவுறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து கையால் இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம அப்படியே தோசைக்கல்ல போட்டுடலாம். தோசைக்கல்ல முதையே வந்து ஹீட் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிவிட்டு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வேக வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை வந்து சிம்லே வச்சிட்டோம் அப்படின்னா அது எடுக்கவே வராது. ஸோ நம்ம வந்து மீடியமாக அடுப்பை வச்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்மில் வச்சோம் அப்படின்னா எடுக்க வராது, மீடியமாக தான் வைக்கணும். அது கொஞ்சம் ஹீட் இருக்கணும், ஹீட்லேயே கொஞ்சம் வேகணும். ஆனால் நம்ம அடிக்கடி நம்ம வந்து பார்த்து கொஞ்சம் அடியில் வெந்துருச்சோம் அப்படின்னா திருப்பி போடணும். கொஞ்சம் அடியில் ரோஸ்ட் ஆகணும் அவ்வளோதான். இப்போ அடுத்த உருண்டை இது மாதிரி நம்ம உருட்டிட்டு கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். வீட்டில் வந்து பச்சரிசி மாவு யாருக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நான் புழுங்கல் அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா மெல்லில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் சாப்பாட்டில் இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி தூவிட்டு நம்ம அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் வந்து நல்லா வந்து அடை மாதிரி கொஞ்சம் வட்டமாக தட்டிட்டு தோசைக்கல்லை நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே போட்டது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மீடியமாக வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி ரெண்டு கரண்டியை வச்சு தோசை கரண்டியை வச்சு இப்படி மெதுவாக இப்படி திருப்பி போடணும். ஏன்னா கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் சிம்மில் வச்சோம் அப்படின்னா அப்படியே உருகி அப்படியே பிஞ்சிரும். அதனால் ரெண்டு கரண்டியை வச்சுட்டு மீடியமாக வச்சு வேக வச்சு இந்த மாதிரி திருப்பி போடணும். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம உடச்சி வச்சுக்கலாம். நம்ம வந்து இதில் எக்கு போட்டு நம்ம செய்ய போகிறோம். பொதுவாக ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை அந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் நமக்கு தேவையான மாதிரி இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் அந்த மாதிரி கிளறி வச்சுருக்கேன். இப்போது அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மொறு மொறுன்னு இதை ரெடியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ரெடியாக நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முட்டையை வந்து மேலே ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா முட்டையை ஊற்றியாச்சு அப்படின்னா அது வேகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற எக்கு வந்து இதில் கலந்துக்கலாம். இப்போது போதுமான அளவுக்கு எக்கு கலந்துட்டு எக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம்தான் அது கொஞ்சமாக வேக வைக்கணும். ரொம்ப வேக வச்சோம் அப்படின்னா ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ போதும் கொஞ்சம் வெளியிலலாம் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிழங்கை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக அந்த கிழங்கை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கரண்டியால் மெதுவாகவே எடுத்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணோம். ரோல் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்து நடுவில் இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு கொஞ்சம் தடவி விட்டு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த கிழங்கு இது வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்தோம் அப்படின்னா பிஞ்சிடும். ஸோ வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி தான் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்கு போட்டு நம்ம ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி போடணும். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் விட்டு கொஞ்சம் திருப்பி போடணும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடியில் நல்லா கொஞ்சம் வேக விடணும். வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டேன், எண்ணெய் சேர்த்துட்டேன், இப்போது திருப்பி போட்டுறேன். ஸோ இது ரெண்டு கரண்டியை வச்சு பண்ணால் தான் பர்ஃபெக்டாக வரும், இல்லைன்னா வந்து அங்கங்கே கொஞ்சம் பிஞ்சிடும். ஸோ இது நான் அடிக்கடி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ எக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி திருப்பி திருப்பி போடணும், அவ்வளோதான். திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வந்து எக்கு போட்டு ரொம்ப சூடு பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெடியாக எடுத்தாச்சு. ஸோ நான் இன்னொன்று உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுத்தாச்சு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரெண்டு இது சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும், ஒன்றே போதுமாக இருக்கும், ரெண்டு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் மரவள்ளிக்கிழங்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது அப்படியே அசல் அந்த பன்னு சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதை நல்லா அருமையாக வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 100 நாள் நான் 100 ரெசிபியோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.